Hi student, exercise 4.2 la 5th sum paarenga. 5th sum la namakku enna kuduthukanga, find the value of first one la enna kuduthukanga appadina 2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. Second sum la cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1. Third one sum la cos inverse of cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17 value வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். இப்போ இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட் சம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, 2 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை 2 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை 2. நம்ம கன்வென்ட் டேம்க்காக என்ன எடுத்துக்கலாம், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 பை 2 ஈக்குவல் டு எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த காஸ் இன்வெர்ஸ் வந்து ரைட் சைடு போச்சு அப்படின்னா இது எப்படி கிடச்சிடும் அப்படின்னா, காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 கிடைக்கும். அப்போ அந்த 1/2 வழியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5/3 கிடச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி சைனுக்கு ஃபைன் பண்ணோம் அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 வழி வந்து என்ன கிடச்சிடும் அப்படின்னா நம்மளுக்கு 5/6 கிடச்சி அந்த வேலையிலேருந்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வேலையை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, சம்மில் 2 காஸ் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன். அப்போ 2 × 5/3 ப்ளஸ் 5/6 கிடைக்கும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா, டூ 5/3 ப்ளஸ் 5/6. அப்போ இது ரெண்டு கெல்சியம் எடுத்துக்கிட்டா 6 கிடைக்கும். அப்போ இங்கே மட்டும் 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணோம், டினாமினேட்டர் 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டைம் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள், 4 5 ப்ளஸ் 5/6 நான் வேலையும் கிடைக்கும். அப்போ என்ன 5 5/6 நான் வேலையும் வந்து கிடச்சிடும்.